ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி சேனல் இன்றைக்கி மீன் வரவல் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் மீனில் இருக்கிற மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கும் மீன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கும் நல்லா ஒரு மசாலா ரெடி பண்ணி பொறிக்க போகிறோம் ஒரு அஞ்சு மீன் துண்டு எடுத்து வச்சிருக்கங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தகுந்த மசாலா தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பழச்சாறு ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பசைஞ்சிக்கலாம் மசாலா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க அரிசி மாவு போட்டு செய்கிறதுனால மீன் பொரிக்கிறப்ப மசாலா உதராமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒவ்வொரு மீனை எடுத்து மசாலாவை நல்லா தடவிக்கலாங்க மீனில் ரொம்பவும் மசாலா இருக்கிற மாதிரி போடாதீங்க அப்புறம் பொறிக்கிறப்போ மசாலா கருகிடும் மீன் சாப்பிட்றப்ப இதுவே ஒரு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது எல்லா மீனையும் மசாலா தடவி வச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை விட அரிசி மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மீன் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அடுப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது மீனுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் மீன் வந்து ஒரு சாஃப்டான பக்குவத்தில் எடுக்கக்கூடாதுங்க நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொறிச்செடுக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்